என்னது டிராயிங் கிட்ட மாதிரி தெரியுது, என்னை தொடவே விட மாட்டான். இப்படி என் மேல பயம் இல்லாம கேர்லெஸ்ஸா வச்சுட்டு போயிருக்கான். அண்ணா வர்றதுக்குள்ள இதை வச்சு ஒரு சூப்பரா ஒரு டிராயிங் பண்ணி பாத்திர வேண்டியதுதான். என்ன வரையலாம்? எல்லோ கலர் ஃப்ளவர் வரையலாம். ஃப்ளவர் போட்டாச்சு, கலர் அடிப்போமா? ஐயோ, மெதுவா தானே அடிச்சேன், இது என்ன உடஞ்சு போச்சு. எடுத்த இடம் தெரியாம வச்சுட்டு ஓடிரு லட்சி. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. அம்மா அம்மா. என்னப்பா? அம்மா இங்க பாருமா, நான் இல்லாதப்ப இந்த லட்சுமி என்னோட கலரிங் கிட் எடுத்து உடைச்சு வச்சிருக்கா. என்ன லட்சுமி என்னோட பேச்சு அடிப்படுது? என்ன நடக்குது இங்க? எதுக்குடி என் கலரிங் கிட் எடுத்து உடைச்சு வச்சிருக்க? அண்ணா, நான் எடுக்கல அண்ணா. I was cooking lunch, meanwhile she was drawing a flower. அம்மா என்னமோ தசு புசுன்னு அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அதே வேளையில் அவள் பூ படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தா. பாத்தியம்மா, இல்லைன்னு சொன்னா அவதாம்மா என் கலரிங் செட்டை உடைச்சிருக்கா. சாரி அண்ணா, என்னை மன்னிச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் எடுத்து கலர் பண்ணேன், தொட்டதுமே உடஞ்சி போச்சு. ரொம்ப மட்டமானது போல இருக்கு. அம்மா, இட் இஸ் அ ரிப் ஆஃப் மா. அது ரொம்ப காஸ்ட்லியானது. உன்னால அந்த கலரிங் செட்டுக்கு 1000 ரூபாய் தர முடியுமா? அண்ணா, ஒத்த குச்சியை உடைச்சதுக்கு 1000 ரூபாயா? டோன்ட் பிரிட்டன் டு பீ இன்னசென்ட். அப்பாவி மாதிரி நடிக்காதன்னு அண்ணே சொல்றான், பதில் சொல்லு. நான் நடிக்கிறேனா? இல்லை இல்லை இல்லை, நான் உண்மையே தான் சொல்றேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். அண்ணா, பேஷண்ட்ட செக் பண்ண நான் என்ன டாக்டரா அண்ணா? என் பொறுமையை சோதிக்காதன்னு சொன்னேன். உன்னை நான் அடி விழுக்காம விடவே மாட்டேன். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேற்று அடிக்க வரேன், வரவே இல்லை. விடுடா, நீ வரத்துக்குள்ள வரைஞ்சு முடிச்சிடலான்னு அறக்க பறக்க குழந்தை வரைஞ்சு தெரியாம உடைச்சு வச்சிருக்கு. இதுக்கு போய் வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்க. அவ எதத்தான் மெதுவா செஞ்சா? She does everything hastily. ஆமா, அவ எல்லாத்தையுமே அறக்க பறக்க தான் செய்றா. அம்மா, you are giving her a long rope. அம்மா, எதுக்குமா இவன் லாங் ரோப் கேக்குறான்? இவனை கட்டி கிட்டி போட்டுற போறாம்மா. கிரையான்ஸ் உடஞ்ச ஷாக்ல இவன் சைக்கோ ஐட்டம் போல இருக்கே. யூ ஆர் கிவிங் ஹெர் எ லாங் ரோப்னா, நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆமா அம்மா, எனக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்துல தான் அரை கிரவுண்ட் இடம் கொடுக்குறாங்க, நான் போய் நடுவில் உட்காந்துக்கிறேன். ஐ கான்ட் புட் அப் வித் இட் எனி மோர். அம்மா, புட்டெல்லாம் செய்யலடா, இட்லி தான் செஞ்சிருக்காங்க. ஓ, என்னை உன்னால சகிச்சுக்க முடியாதா? சரி, அப்ப பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பு. நீ ரொம்ப ஓவரா பண்ற. நீ எனக்கு அம்மாக்கெல்லாம் பயப்பட மாட்டே. உங்க கிளாஸ் மிஸ்க்கு ஃபோன் பண்றேன். என்னது, கிளாஸ் மிஸ்க்கு ஃபோன் பண்றியா? ஏமா, வேணாம் சொல்லுமா? ஏமா 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 ஏமா. சஞ்சய், இந்த ஒரு தடவை அவளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடு. நீ சும்மா இருமா, நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. Why are you poles apart? அவன் புட்டுங்கறான், நீங்க போலிங்கறீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? ஏன் நீங்க எதிரும் புதிருமா இருக்கீங்கன்னு கேக்குறேன். அண்ணா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கண்ணா. இனிமே எங்கேயாவது உங்க பொருளை பார்த்தேன்னா 10 அடி தூரம் ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுறேங்கண்ணா. இந்த ஒரு தடவை மன்னிச்சுட்டு கிளாஸ் மிஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்கண்ணா. அம்மா சொல்றதுனால இந்த ஒரு தடவை கிளாஸ் மிஸ்க்கு ஃபோன் பண்ணாம விடுறேன்.